வணக்கம் 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 தம்மக்களே, நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன். அதையும் தமிழ் திரை உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அதையும் தமிழ் திரையின் இன்றைய நாளின் செய்திகளை காண்பதற்கு முன், இந்த செய்திகள் அனைத்தும் முக்கியமான செய்திகள். ஆகவே இதுபோன்ற முக்கியமான செய்திகளை உலகங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துக்கு பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிங்க. இதில் முக்கியமான செய்திகள் மட்டுமே பேசப்படுது, அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேட்டூர் அணையில் இருந்து வருகின்ற 12ஆம் தேதி முதல் தண்ணீர் திறப்பு முக உத்தரவிட்டுள்ளார். அது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், நேற்றைய தினம் பல்வேறு அமைச்சர்கள் இது தொடர்பான பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து நேர்காணல் எடுத்துள்ளார்கள், கலந்துரையாடுவார்கள். அவ்வாறு கலந்துரையாடிய பிறகு அணையின் தற்போதைய நீர் மற்றும் டெல்டா பாசன விவசாயிகளுக்கு தேவையான அந்த அனைத்தையும் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அது விவாதித்த பிறகு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது குறித்து அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கார். மேட்டூர் அணையின் நீர் மட்ட அளவு 3ஆம் தேதி, அதாவது நேற்று நிலவரப்படி 97.13 அடியாகவும், அணையின் நீர் இருப்பு 61.43 TMC ஆகவும் உள்ளது. நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை பெய்ய தொடங்கிய காரணத்தினால் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற 12ஆம் தேதி முதல் பாசனத்திற்கான தண்ணீர் திறந்து விடப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதனால் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டங்கள் சுமார் 5.21 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும், அதாவது 2.11 லட்சம் ஹெக்டார் நிலங்கள் பாசன வசதி பெறும். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை பகுதிக்கும் முழுமையாக சென்று சேரும் வகையில் தூர்வாரும் பணிகள் விவசாயிகளுடன் கலந்தாலோசித்து இந்த ஆண்டு முறையாக மேற்கொள்ளப்படுகிறது என்று அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த தேர்தல் முடிவுகள் வெளியான நாள் முதலே ஊரடங்கு என்பது பிறப்பிக்கப்பட்டு அது செயலில் உள்ளது. அந்த நிலையில் இப்பொழுது பாதிப்பு எண்ணிக்கை என்பது மிகவும் குறைந்த வண்ணமே உள்ளது. தற்பொழுது பாதிப்பு எண்ணிக்கை என்பது 24,405 பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது. கடந்த வாரத்தை ஒப்பிடுகையில் இந்த வாரம் மிகவும் குறைந்துள்ளது என்பதே மருத்துவ நிபுணர்களின் அறிவிப்பாக இங்கே வைக்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் நேற்றைய தினம் 168,698 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 13,448 ஆண்களுக்கும் 10,957 பெண்களுக்கும் தொற்று இருப்பதாகவும், வெளிமாநிலங்களில் இருந்து வந்த 5 பேருக்கும் 12 வயதுக்குட்பட்ட 984 குழந்தைகளுக்கும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் 37, 92 முதியவர்களும் இதில் இடம்பெறுவார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்தில் மட்டும் நேற்று கோவையில் 2,950 பேர், சென்னையில் 2,062 பேர், ஈரோட்டில் 1,671 பேர், சேலத்தில் 1,253 பேர், திருப்பூரில் 1,264 பேர், செங்கல்பட்டில் 983 பேர், பெரம்பலூரில் குறைந்தபட்சமாக 228 பேர் என பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று தினம் மட்டும் 460 பேர் இறந்துள்ளார்கள் என்பது தகவலாகும். கொரோனாவிற்கான 2ஆம் கட்ட நிவாரணம் ₹2,000 மற்றும் 14 வகையான மளிகைப் பொருட்கள் அனைத்தையும் வழங்கும் திட்டத்தை நேற்று முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நன்னாளில் தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்.
நேற்று தினம் அதையும் தமிழ் திரை செய்திகளில் ப்ளஸ் டூ தேர்வு தொடர்பாக நாம் வெளியிட்டுள்ள அந்த செய்தி செய்தியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகிய மூவரிடமும் கருத்துக்கள் கேட்கப்படும் என்று கூறியிருந்தோம். அதேபோல் நேற்று கருத்து கணிப்பு எடுத்து பள்ளி கல்வித்துறை ஆணையரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முடிவு என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அல்லது இன்னும் சில நாட்களில் அது பற்றிய முழு விளக்கத்தோடு அறிவிப்பார் என்பது தகவலாகும். கோதாவரி மற்றும் காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு இறுதி வரைவு அறிக்கை வெளியிட்ட மோடிக்கு விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் அவர் வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பு என்பது என்னவென்றால், தண்ணீர் பற்றாக்குறை மாநிலமான தமிழகத்தில் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்ய கோதாவரி காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்று நான் தமிழக முதலமைச்சராக இருந்தபொழுது கோரிக்கை வைத்திருந்தேன். மத்திய ஜல்சக்தி துறையின் கீழ் செயல்படும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தயார் செய்து இறுதி செய்துள்ளதாக, அது மட்டுமின்றி மாநில அரசுகளின் கருத்துகளுக்காக இந்த வரைவு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியாகியுள்ள செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதற்காக எனது சார்பிலும் தமிழக விவசாயிகள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரைவு அறிக்கை அடிப்படையில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டிக் கொள்கிறேன். இதன் மூலம் லட்சக்கணக்கான தமிழக விவசாயிகள் பயன்பெறுவர். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் குடிநீர் பிரச்சினைக்கும் இது தீர்வாக அமையும் என்று கூறியுள்ளார். விரைவில் இந்த திட்டத்துக்கான தொடக்க விழாவையும் திட்டம் நிறைவேற்றப்படுவதையும் எதிர்நோக்குகிறேன் என்றும் அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.